நபி சொன்ன எந்த கருத்துக்களும் தண்ட சொந்த கருத்துக்கள் எதுவுமே சொல்ல இல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து நஜ்ம்ல சொல்றானே வன்னஜ்மி இதா ஹவா மா தல்ல சாஹிபுக்கும் வமா ஹவா وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى சத்தியம் செஞ்சுதான் ஒரு விஷயத்தையும் சொல்றான் இந்த ஆயத்திலையும் இந்த சூராலையும் நட்சத்திரத்தின் மீது சத்தியம் செய்கிறான் அப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டு வந்து சொல்றான் وما ينطق عن الهوى நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விருப்பப்படி எதையுமே சொல்ல இல்லை அவங்களோட கருத்து இல்லை உண்டும் அவங்களோட சொந்த கருத்து ஒன்றுமே இல்லை அவங்க சொன்னதெல்லாம் அல்லாஹ்வால் நபிக்கு என்ன அறிவிக்கப்பட்டதோ அதைத்தான் மக்களுக்கு சொன்னாங்க தேவையான நேரத்தில் நபியை நேர் சீராக்கினான் சில நேரங்களில் ரசூலுல்லா என்ன நபி நபி அல்லாஹ் தானே வழி நடத்துறவனும் அந்த அடிப்படையில் சில நேரங்களில் நபி ஏதாவது உண்டு தெரியாம செஞ்சிருந்தா அந்த இடத்துல அல்லாஹ் சுட்டி காட்டி நபியே நீங்க இப்படி செய்யாதீங்க இப்படி செய்யுங்க ஒரு சம்பவத்தை பத்தி சஹாபாக்கள் கேட்டாங்க அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குஹைவாசியினுடைய சம்பவம் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தி நடந்த சம்பவம் ரசூலுல்லாஹ்க்கு அது தெரியாது அல்லாஹ் அறிவிச்சா தான் அது நபிக்கு தெரியும் அதனால நபி சொன்னாங்க நான் நாளைக்கு சொல்றேன் உஹ்பிர்கும் கதா என்றாங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லாம சொல்லிட்டாங்க அப்ப அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி ولا تقولن لشيء اني فاعل ذلك غدا நபியே இதுக்கு பின்னால எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லக்கொல கட்டாயம் நாளைக்கு செய்வேன்னு சொல்லாதீங்க இல்ல ஐயஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நான் சொல்லுவேன் என்று சொல்லாம சும்மா நாளைக்கு சொல்றேன் என்று சொல்லிராதீங்க இது அவங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் தான் நாங்கள் நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு சந்திப்போம் நாளைக்கு 9 மணிக்கு அந்த பெட்ரோல் ஷெட் கிட்ட சந்திப்போம் என்றார் பார்த்தா நாளைக்கு 9 மணிக்கு கபூர்ல வைக்கிறாங்க இவரை எத்தனை சம்பவம் நாங்க பார்த்திருக்கிறோம் இன்னைக்கு சொல்றார் நாளைக்கு சந்திப்போம் என்று எங்க சந்திக்க கபூர்ல 9 மணிக்கு மையத்தை தூக்குறாங்க வீட்டுக்கு வந்தாராம் ஹார்ட் அட்டாக்காம் மௌத்தாவிட்டார் அறிவிப்பு செஞ்சாங்க 9 மணிக்கு மையத்தை எடுக்கிறேன் அடைக்கிறாங்க அன்றைக்கு ஒரு கபூர் அடியில வச்சு சொல்றார் இன்றைக்கு அவர் சொன்னார் எனக்கு காலையில நேத்து பில்ல போட்டார் கடையில நாளைக்கு சாமான இந்த டைமுக்கு தார் என்றார் ஹசரத் பாருங்களே இன்றைக்கு கபூர்ல இருக்கிறார் இதுதான் வாழ்க்கை அதனால எங்கட கையில ஒன்றும் இல்ல மேலான சகோதரர்களே அல்லாஹுடைய எங்கட நாடி நரம்புகள் எல்லாமே அல்லாஹுடைய கையில தான் இருக்கு எங்களால் ஒன்றும் செய்யலா நாங்க ஜீரோ நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஹீரோ என்று நினைக்கு நினைப்பேண்டா பெரிய நினைப்பு எங்களால் ஒன்று மேலாது அல்லாட உதவியை கொண்டு எங்களுக்கு எல்லாம் மேலும் அல்லாட உதவியை கொண்டு எல்லாம் மேலும் அல்லாட உதவி இல்லாமல் ஒன்றுமே இயலாது